நம்முடைய சாஸ்திரத்தில் மிக மிக முக்கிய வழிபாடாக சொல்லப்பட்டுள்ள வழிபாடுகளில் தீப வழிபாடும் ஒன்று. நம்முடைய சம்பிரதாயப்படி காலை மாலை இரண்டு வேளைகளிலும் கட்டாயம் வீட்டில் தீபமேற்றி வழிபட வேண்டும். காலை தீபமேற்ற முடியாதவர்கள் கூட மாலை வேளையில் கட்டாயம் தீபமேற்றி வழிபடுவதுதான் நம்முடைய வீட்டிற்கும் நல்லது, லட்சுமி கடாட்சமும் கூட. நீங்கள் தீபத்தை கோவிலுக்கு சென்று ஏற்றினாலும் சரி, வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்தாலும் சரி, அது குத்து விளக்காக இருந்தாலும் சரி, காமாட்சி விளக்காக இருந்தாலும் சரி, மண் அகல் தீபமாக இருந்தாலும் சரி, நாம் அந்த தீபத்தை எப்படி ஏற்றினால் வேண்டுதலுக்கான பலனை உடனடியாகவும் முழுமையாகவும் பெற முடியும் என்பதனை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலில் நம்முடைய வீட்டில் தீபமேற்றுவதற்கு முன்பாக முகம் கை கால்களை அலம்பிவிட்டுத்தான் ஏற்ற வேண்டும். காலையில் குளித்திருப்போம். குளித்த பின் தீபமேற்றியிருப்பீர்கள், அல்லது வேலை சுமை காரணமாக தீபமேற்றாமலும் இருக்கலாம். இருப்பினும் மாலை வேளையில் தீபமேற்றும் பொழுது கை கால் முகம் கழுவாமல் தீபமேற்றவே கூடாது. எந்த இடத்திலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கை கால் கழுவாமல் தீபமேற்றாதீர்கள். வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்ற ஆண்கள் கடைக்கு போவார்கள். கடைக்கு போன உடனே தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு கல்லாப்பட்டியில் அமர்ந்து விடுவார்கள். இது மிகப்பெரிய தவறு. கை கால்களை அலம்பிவிட்டு தான் தொழில் செய்யும் இடத்தில் தீபமேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தொழில் மேலும் சிறக்கும். அடுத்தபடியாக சில பேர் தங்களுக்கு ஏற்படக்கூடிய இயற்கை உபாதைகளை அடக்கி கொண்டு தீபமேற்றுவார்கள். இருமல், தும்மல், சிறுநீர், மலம், இப்படி நமக்கு வரக்கூடிய இயற்கை உபாதைகளை கட்டுப்படுத்தி கொண்டு எக்காரணத்தை கொண்டும் தீபமேற்றக்கூடாது. பெண்கள் தங்களுடைய முந்தானையை எடுத்து சொருகி கொண்டு தான் தீபமேற்ற வேண்டும். முந்தானையை அப்படியே விட்டுவிட்டு தீபமேற்றுவது தவறு. உங்களுடைய வீட்டில் ஸ்டாண்டின் மேல் தீபம் எரிந்தாலும் கூட, பூஜை அலமாரியில் தீபம் வைத்திருந்தாலும் கூட, அந்த விளக்கை எடுத்து கீழே வைத்து நீங்கள் தரையில் அமர்ந்து சம்மணம் போட்டு அமர்ந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபமேற்றி அதன் பின்புந்தான் அந்த விளக்கை எடுத்து அலமாரியிலோ அல்லது ஸ்டாண்டிலோ வைக்க வேண்டும். இதை தவிர எக்காரணத்தை கொண்டும் நின்று கொண்டு தீபமேற்றக்கூடாது. அப்படி செய்தால் அந்த வேண்டுதல் உடனே பலிக்காது. கோவிலுக்கு சென்றாலும் அதே விதிமுறைதான். கோவிலில் விளக்கேற்றுவதற்கு ஸ்டாண்ட் வைத்திருப்பார்கள். நீங்கள் தரையில் அமர்ந்து தீபத்தை ஏற்றி அதற்கு பிறகுதான் அந்த ஸ்டாண்டின் மேல் வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறும். உங்கள் மனதில் ஒரு வேண்டுதலை வைத்துக்கொண்டு அமர்ந்து தீபத்தை ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு நிறைவேறும். மேலும் இப்படி செய்தால் நிச்சயம் உங்களது வேண்டுதல் எதுவாக இருந்தாலும், உங்களது கோரிக்கை எதுவாக இருந்தாலும், அதை அந்த இறைவன் உடனடியாக நிறைவேற்றி வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்படி தீப வழிபாடு செய்து பாருங்கள். இதுவரை தீரவே தீராது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கே மனதில் மன நிறைவு ஏற்படும். அதன் பின்பாக தொடர்ந்து உங்களை அறியாமலேயே அமர்ந்து தீபமேற்ற தொடங்கி விடுவீர்கள். நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் முயற்சி செய்து பாருங்கள். பலன் நிச்சயம் கிடைக்கும்.